வாங்க வாங்க என் கடையில வந்து காய் வாங்கிட்டு போங்க மறுபடியும் என் கடைக்கு தான் வருவீங்க நல்ல நாட்டுக்காயா எல்லா வகையான காயும் என்கிட்ட இருக்கு வாங்க வாங்க லட்சு எப்பொழுதும் வியாபாரத்துக்கு இந்த காய்கறி தோட்டத்து வழியா தான் போவா லட்சுவோட லட்சியமே இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை சொந்தமா வாங்கனுன்றது தான் அதுக்காக கஷ்டப்பட்டு காசு சேர்க்க ஆரம்பிச்சா நானும் தினம் தினம் இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை வாங்கணும்ன்ற கனவுல இருக்க என்ன பண்றது எல்லாம் என் தலை விதி என் கணவர் மட்டும் உயிரோட இருந்திருந்தா எனக்கு இப்ப இந்த நிலைமையே இல்லை இவ்வளோ சுமை எனக்கு இருந்திருக்காது நமக்கும் நல்ல நேரம் வரும் என் பையனை நான் ஆசைப்பட்ட மாதிரி நல்லா படிக்கவும் வைப்பேன் ஒரு நாள் லச்சு வியாபாரத்துக்கு போகும்போது அந்த தோட்டம் விற்பனைக்கு போட்டிருக்க போர்டை பார்த்தா ரேட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலான்னு அங்க இருந்த ஐயாட்ட பேச ஆரம்பிச்சா ஐயா இந்த தோட்டத்தோட ஓனர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நான் தான் இந்த தோட்டத்தோட ஓனர் உங்களுக்கு ஏதோ தோட்டம் வாங்குற ஆசை இருக்கா ஆமாங்க ஐயா இந்த தோட்டம் எவ்வளவு விற்கலாம்னு இருக்கீங்க 500 பொற்காசுகளுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன் அவ்வளவா ஐயா அவ்வளோ காசு என்னால் ரெடி பண்ண முடியாது எதுவும் கொஞ்சம் குறைச்சி பேச முடியுமா அம்மா நானும் பண தேவைக்காக தான் என் தோட்டத்தை விற்கிறேன் நல்ல வளமான மண்ணு உள்ள தோட்டம் இதுக்கு மேலே என்னால் கம்மி பண்ண முடியாது எனக்கு புரியுதுங்க நான் என் பையனுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்காக கொஞ்சம் உதவி செஞ்சிங்கன்னா எப்படியாவது நான் காசை சேர்த்து வச்சு கொண்டு வந்துடுறேன் ம் ஒன்று பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது சரி நான் உனக்காக மூணு மாசம் வெயிட் பண்றேன் நீ அதை காட்டி காசு சேர்த்துட்டீனா உனக்கே இந்த தோட்டத்தை தந்துடுறேன் அந்த ஐயா அப்படி சொன்னோனே லச்சுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எப்படியாவது காசு சேர்த்து அந்த தோட்டத்தை வாங்கணுன்ற முடிவுக்கு வந்தா முன்ன விட இப்ப ரொம்ப அதிகமாகவே உழைச்சா எக்ஸ்ட்ரா டைம் உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்க்க ஆரம்பிச்சா ஒரு நாள் லட்சுவை பார்க்க அவ ஃப்ரெண்டு சோனு வீட்டுக்கு வந்திருந்தா என்ன லட்சு எப்படி இருக்க ஏன் கொஞ்ச நாளா என் வீட்டுக்கே நீ வரல அதான் நானே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அது ஒண்ணுல சோனு நான் நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் வேலை தான் அதிகமா இருந்துச்சு நானே உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சேன் நீ ஏன் வந்துட்ட அது இருக்கட்டும் உன் பொண்ணு எப்படி இருக்கா அதை ஏன் கேட்குற லட்சு திடீர்னு அவளுக்கு கண் பார்வையில பிரச்சனை வந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ணாதான் பார்வை சரியா இருக்கும் டாக்டர் சொல்லிட்டாங்க அட கடவுளே நீ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல சரி சரி ஆப்ரேஷனுக்கு எவ்வளவு தேவைப்படும் முன்னூறு பொற்காசு தேவைப்படும் லட்சு நாங்க எங்க அவ்வளவு காசுக்கு போறது என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நிக்கிறோம் சோனு நீ ஒன்னும் கவலைப்படாத உன் பொண்ணோட ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ண காசை நான் தரேன் உனக்கு லட்சு நீ நிஜமா சொல்றியா ஆமா சோனு லச்சு தோட்டம் வாங்குறதுக்காக வச்சிருந்த காசுல முன்னூறு காசை மட்டும் எடுத்து சோனுட்ட கொடுத்தா சோனு ரொம்ப சந்தோஷமா அந்த காசு எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா இப்போ மீராக்கு கண் ஆப்ரேஷன் ரொம்ப நல்ல மாதிரி முடிஞ்சிச்சு லச்சு அந்த தோட்டத்தோட ஓனர்கிட்ட இன்னும் டைம் கேட்கலான்னு போனா வாங்கம்மா உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் காசை ரெடி பண்ணிட்டீங்களா நான் காசு ரெடியாக தான் வச்சிருந்தேன் ஆனால் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப காசு எடுத்து கொடுத்துட்டேன் அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் மட்டும் டைம் தரீங்களா ஆனால் எனக்கும் காசு அவசரமாக தேவைப்படுதுமா நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதே பெருசு யாருக்கும் அவசரத்துக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க சரி இன்னும் இருபது நாள் உங்களுக்கு டைம் தரேன் அதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது நான் வேற ஆளுக்கு கொடுத்துருவேன் சரிங்க ரொம்ப நன்றி நீங்க சொன்ன மாதிரி இருபது நாள்ல நான் காசு சேர்க்க முயற்சி செய்யறேன் ஒருவேளை என்னால முடியலனா நீங்க யார்கிட்டயாவது கொடுத்துருங்க லட்சு அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து நேராக அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டா வீட்டுக்கு வந்தோடனே அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு ஆ இது என்ன புதுசாக இருக்குது

எங்க ஒரு காசை கொடு பாப்போ லச்சு கேட்டோனே ஜிம் ஜிம் குள்ளக்கு ஒரு காசை கொடுத்துச்சு ஓ அப்ப நீ சொல்றது உண்மைதான் 20 நாளைக்கு 10 காசனா 200 எனக்கு கடச்சிரோம் மீதி 100 காசை 20 நாள்ல நான் காயை வச்சு சம்பாரிச்சிருவேன் அப்போ 20 நாள்ல என்னால காசு சேர்த்து வச்சு அந்த தோட்டத்தை வாங்க முடியும் லச்சு நினைச்ச மாதிரி விலைக்கு கொடுத்த காசியோ அவ காய் வித்த காசியை சேர்த்து முன்னூறு பொற்காசுகள் சேர்த்துட்டா ஐயா இந்த காசு நீங்க சொன்ன மாதிரி ஐநூறு பொற்காசுகள் நான் சேர்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷம்மா இனிமே இந்த தோட்டம் உங்களுக்கு சொந்தமானது நீங்க தான் ஓனர் நீங்க எனக்காக வெயிட் பண்ணி உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா இப்ப மற்ற வியாபாரி எல்லாம் லட்சுட்ட வந்து காய் வாங்க ஆரம்பிச்சாங்க லட்சுக்கு நல்ல லாபம் கிடைச்சிச்சு அவ உழைக்கிறத நிறுத்தவே இல்லை அதே சமயம் அவ அடுத்தவங்களுக்கு உதவுறதையும் நிறுத்தல ஹாய் குட்டீஸ் இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது நம்ம உதவி செஞ்சோம்னா நம்ம கஷ்டப்படும் போது யார் மூலியமாவது உங்களுக்கு நல்லது நடக்கும் ஓகேயா பை பை